ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தேவ் அஃபிஷியல். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கேமரா ஹேங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் விரித்தனமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த மூமெண்ட் தான், ஸோ வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஹேங்கில் வந்து அப்படியே வித்தியாசமாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் விரித்தனமாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நம்ம வந்து கேம் பிளே வந்து பண்ணிடலாம். நம்மளோட கேம் பிளே தான் அது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்லேருந்து எடுத்தது. ஸோ டேரெக்டாக கேம் பிளே எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்லேருந்து பார்க்கும்போது அது நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் வந்து கற்றுத்தரேன். அதே மாதிரி சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி அட்மிட் அந்த வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, ப்ரோ டெய்லி எனக்கு போடுங்க ப்ரோ, நிறையா வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருங்க ப்ரோ, நான் பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ அதனால தான் ஓகேவா. அதாவது ப்ரோ இது என்ன ப்ரோ மூமெண்ட், இது வித்தியாசமாக இருக்குது, நான் பார்த்ததில் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ, அதாவது தமிழில் யாருமே போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமான ஒரு கேமரா ஹேங் மூமெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து உங்களை வந்து கரெக்டாக அந்த எய்ம் லாக்கு மண்டேல வந்து ஹெட்ஷாட் வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் எனிமிக்கு. நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இது வந்து நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஐ பட்டனில் தான் இது வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த இந்த மூமெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டேப் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூமெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டேப் வந்து உங்களுக்கு உழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து பெருசாக அதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் புரிய வச்சிட்டேன். ஸோ அது தாண்டி நீங்கள் வந்து கற்றுக்கிறது தான். ஸோ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நாள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். அவர் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டு கொஞ்சம் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லான கண்டு தான் பண்ணுறாரு. ஸோ எதனால் ப்ரோ நீங்கள் வந்து இவரை சொல்கிறீங்க இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரோட வாய்ஸ் வந்து எல்லாருமே வந்து ப்ரோ உங்கள் வாய்ஸ் நல்லாவே இல்லை ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் கேம் பிளேலையும் சரி, நான் பார்த்ததுலேயே கண்டென்ட் மேக் பண்ணுறதையும் சரி, ஸோ சூப்பராக வந்து டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணிடுறாரு கண்டிப்பாக. நான் கூட இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ பண்ணுறதில்ல, ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் பண்ணுறாரு. அவருக்கு போய் சப்போர்ட் கொடுங்க, அவர் சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து போட்டு டீமோட்டிவேட் பண்ணுறதுனால அவருக்கு சுத்தமாக வந்து மனசே விட்டு போச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷவுட் அவுட் மாதிரி ஒன்று கொடுக்குறோம். கண்டிப்பாக அவர் அந்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஓகேவா. ஸோ இந்த இதுக்கு வந்துடுவோமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஐ பட்டன் மட்டும்தான் அதில் முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹட்டு, பர்ஃபெக்டான ஒரு ஹட்டு வேணும்னா நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வந்து எதுவுமே பண்ணாத நீங்கள் ஒரு ஹட்டு வச்சுக்கணும். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிங்கர், அதாவது டூ ஃபிங்கர் டு ஃபோர் ஃபிங்கர் மூவ் ஆகுறது நான் வந்து சொல்லியிருந்தேன் நான். அதை எப்படி வந்து நம்ம வந்து மாறுறது அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேக்கிங்காக இருக்குது. ஸோ நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தரணுமே அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்போ வேணால் வரலாம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மூமெண்ட்டுக்கு தேவையான அந்த ஐ பட்டனுக்குள்ளே வந்து நம்ம என்டர் ஆகும். ஸோ ஐ பட்டன் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சா தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க அந்த ஃப்ரீ லுக் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எல்லாமே இருக்கும் தெரியுமா, அதில் போயிட்டு ஃபுல்லாக வந்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வந்து எட்ஜு வரைக்கும் உங்களால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு அந்த ரைட் சைடில் மட்டும், லெஃப்ட் சைடில் பண்ணக்கூட ரைட் சைடில் நல்லா ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டு நீங்கள் அடுத்து க்ளூவால் போகிறது ஒன் டாப் அடிக்கிறது அது வந்து உங்கள் விருப்பம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் காட்டுறது நிறையா இருக்குது. ஸோ ரன்னிங் மூமெண்ட்லேயே ஆடுங்க, அதான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹேண்ட் கேமில் வேணால் நான் காமிக்கிற முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது நல்லா வந்து பார்த்தனாலே உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஓகே. ஸோ பை பை டாட்டா மக்களே, சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல் தி அஃபிஷியல் ஃபேமிலி, லவ் யூ ஆல், லவ் யூ டு த கோர் கைஸ். பை பை. கண்டிப்பாக அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்டாக அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா.